நியூஸ் கிளிக் செய்தி நிறுவனத்தின் நிறுவனர் பிராபிர் புர்கையாதா பாதுகாப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம் என கூறி உச்சநீதிமன்றம் அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது. சீனாவிடம் இருந்து நிதி பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து நியூஸ் கிளிக் செய்தி இணையதளத்தின் நிறுவனர் பரஃபீர் பிரக்கேஸ்தாவை கடந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி டெல்லி போலீசார் கைது செய்தனர். அவர் மீது சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை இன்று உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அப்பொழுது பிரக்கேஸ்தாவை கைது செய்ததும் சிறையில் அடைத்தது செல்லாது என தீர்ப்பளித்தது. மேலும் கைது செய்ததற்கான காரணத்தை அவரை கைது செய்ததற்கு முன்னர் அவரிடமோ அல்லது அவரது வழக்கறிஞரிடமோ தெரிவிக்கவில்லை என கருத்து தெரிவித்துள்ளது. அவரை சிறையில் இருந்து உடனே விடுதலை செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது.